ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு ஹஜிரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணக்கூடிய இனிப்பு கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சட்டுன்னு பண்ணிடலாம், அந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து வெது வெதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும், அதனால் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அடுப்பில் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிடுங்க. ஸோ ஒரு கரண்டியில் வச்சு இந்த மாதிரி கலக்கிட்டுருங்க. ஸோ லைட்டாக வார்மான வாட்டரில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுனால அது மாவும் நல்லா சாஃப்டாக வரும். கடைசியாக வந்து நம்ம இதை கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம அந்த பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு மண்டவளத்தை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இங்கே நான் 2 கப் அளவுக்கு மண்டவளம் எடுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு மாவுக்கு 2 கப் அளவுக்கு மண்டவளம் வந்து சரியாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே இப்போ வந்து மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா மெல்லிசாக வந்து அதை தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக மெல்லிசாக போடணும், அப்போ தான் அது வேகமாகவும் வேகும். ஸோ இந்த மாதிரி மெல்லிசாக சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சாப்பிடவும் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாகவும் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 2 வித்தியாசமான ஷேப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மண்டபலமும் நல்லா கொதிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ இதை அது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளேயுமே நம்ம எல்லாத்தையுமே வந்து திரட்டி இந்த மாதிரி எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தண்ணி 2 ஷேப்லேயும் நல்லா திரட்டி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை வந்து கொதி வந்த பிறகு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ரவுண்டு ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அடுப்பில் ஃபுல் ஃப்ளேம் அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி இந்த மாதிரி கொதிக்க விட்டு வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உருண்டை வந்து வெந்துட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீள நீளமாக வச்சுருக்க பீசஸையும் வந்து சேர்த்து வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா வெந்துட்டு வரும். இப்போ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே வந்து சூப்பராக அழகாக வெந்துட்டு வந்துருச்சு. உருண்டை வேகவும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு நீள வாக்கில் பண்ணது அது வேகமும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஆக மொத்தம் ஒரு 10 மினிட்ஸ் தான். ரெண்டுமே வந்து சூப்பராக வெந்துட்டு வந்துருச்சு. தண்ணி இந்த மாதிரி வெத்திட்டு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சா மண்டவளப்பாகையும் சேர்த்துக்க வேண்டியதான். இதை நம்ம வடிகட்டியும் சேர்க்கலாம். இதில் தூசி இல்லாமல் இருக்கிற ஒரே காரணத்தினால நான் வந்து வடிகட்டலை. ஸோ நீங்கள் வந்து வடிகட்டி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 கொதி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சுட்டு நல்லா பிறண்டுட்டு வந்துடும். மஷாலா பார்க்குறதுக்கே வந்து அது எவ்வளோ அழகாக பிறண்டுட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 3லேருந்து 4 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் பூ துருவி எடுத்துக்கிறேன். அதையும் இதோட கடைசியாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இது சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். தேங்காவை ஒரு சில பேர் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி போட்டு போடுவாங்க. அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி போட்டும் சாப்பிடலாம். நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான பால் கொலக்கட்டை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோடய ஹாஜிரஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.